சோஷியல் மீடியாவில் நிரம்ப வீடியோ எல்லாம் போடுறீங்க, ஏன் போடுறீங்க? இன்கம் வருதா? என்னத்துக்காக இதெல்லாம் செய்யறீங்க? இதில் எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது? இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது? இப்படி நிரம்ப கேள்விகள் இருக்குது. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அதிகமாக நான் வந்து கொஞ்சம் 2 வருஷமாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நான் இருக்கிறபடியாக என்ன அனுபவங்கள், நான் இவ்வளோ இன்கம் எடுக்கிறேன், இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஏன் நான் இதை ஸ்டார்ட் பண்ண நான்ன்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சில நேரம் இது உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம், ஒரு லெசனாகவும் இருக்கலாம். நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நானும் சொல்ல போகிறேன், நான் வந்து சோஷியல் மீடியா வரணும், யூடியூப் வரணும்னு எந்த விதமான ஒரு பிளானும் பண்ணலை. நான் வளமையாக வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணக்குள்ள வந்து கரியர் கைடன்ஸ் வந்து செஷன்ஸ் வந்து செய்தேன் நான் ஸ்கூலுகளுக்கு போய். ஸோ கோவிட் டைம் வந்தோடனே என்ன நம்ம நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டோம். அப்போ உண்மையாகவே இதை வந்து தேங்க் பண்ணணும் நான் எங்கள் ஸ்கூலுக்காகவும் எங்கள் எஸ்டிசிக்காகவும் வந்து அவங்க தான் சொன்னாங்க வந்து நாங்கள் ஒரு யூடியூப் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் ஒரு வீடியோ வந்து செய்து தாங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். என்னென்னா ஹஸ்பண்ட் அந்த டைமில் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக இருந்தவர். என்னடா அவர் டாக்டர், கம்யூனிட்டி மாஸ்டர்ஸ் முடித்தபடியால் வந்து அவர் ப்ரிவென்டிவ் சைடாக ஹெல்த் அவேர்னஸ் வந்து வீடியோ செய்திருந்தபடி அவர் ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி அது தாங்க யூடியூபுக்கு போட்டேனாங்க. ஆனால் அது வந்து பெரிய அளவில் என்னென்னு சொல்ல போகலை, நம்ம தெரியுந்தானே யூடியூப்பில் போட்டால் பெரிய அளவில் வியூஸ் வராது. அவர் வந்து கொஞ்சம் அவரை ஃபேஸ்புக்கில் போட்டோடனே வந்து 2-3 நாளைக்குள்ளேயே 20,000 மேலே வந்து வியூஸ், நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்தது, ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது இதில்ன்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைச்சிது. இப்போ நம்ம கரியர் கைடன்ஸ் வந்து போனால் பிள்ளைகள் வந்து சிலர் தான் கேட்பாங்க, சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது, அவங்க அவங்க ஒரு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க, சில நேரம் வரவே மாட்டாங்க, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து இருக்கும். ஆனால் இது சோஷியல் மீடியாவில் போக்கில் நான் யோசிச்சு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த தேவையோட. ஸோ நமக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயத்த நம்ம இவ்வளோ வடிவாக சொல்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கவில்லையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணக்குள்ளே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றா என்ன, யாருக்கு அது தேவை, அதில் இருக்கிற நன்மைகள் என்ன, எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்துறதுக்கு அந்த மீடியத்தை நான் யூஸ் பண்ணேன். என்னடா எனக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து நிரம்ப அப்ரிசியேஷன் கிடைச்சி, வைஸ் சான்சலர், ரெஜிஸ்டார், டிரெக்டர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அதால் வந்து அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. நிரம்ப கமெண்ட்ஸ் உங்களால் வந்து நான் இப்படி இந்த எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு, எனக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்தது, இப்போ தான் எனக்கு இது கிடைச்சது, நான் இந்த வேலையை போட்டேன், இதெல்லாமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு இருந்தது. ஸோ ஃபைனான்ஷியல் இப்போ ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கக்குள்ள ஃபைனான்ஷியலை தாண்டி நமக்கு ஒரு நல்ல சந்தோஷம் ஒன்று கிடைக்கக்குள்ள நமக்கு திருப்தி வரும், அந்த ஆத்ம திருப்தி வந்து எனக்கு அதில் கிடைச்சபடியால் வந்து ஓகே நாம் இதில் வந்து இப்படி நமக்கு டைம் கிடைக்கக்குள்ள போடுவோம். ஸோ ஆரம்பத்தில் வந்து இது வினிங் பாத்தன் பேரில் இருக்குல்ல, லவப்ரதன் சார் ஆண்டி இருந்தது, என் ஹஸ்பண்ட் பேரில் என்ன பேர்லேயும் இருந்தது. ஸோ அவர் கொஞ்சம் வந்து பிஸியாக வந்து எனக்கு ஒரு டைம் கிடைக்கக்குள்ள வந்து நான் வந்து எடுகேஷன் ரிலவெண்டடான கண்டென்ட்ஸ் வந்து செய்தேன். இப்போ மேத்தமெட்டிக் இன்ஸ்டிடியூட், என்ன இதுக்கு முதல்ல வந்து நான் 2 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ப்ரைவேட் செக்டர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், யூனிவர்சிட்டியில் நல்லா படித்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். பட் ஆனால் வந்து நம்ம டாக்கள் என்ன நினைப்பாங்கன்னு, ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தால் லெக்சரராக தான் போகணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீடு பக்கத்துலேயே வேலைக்கு போயிட்டு வரணும்ன்றது வந்து ஒரு தாட்டாக இருந்தது. ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு வந்து நல்ல அம்மா சப்போர்ட் பண்ண வந்தவர் இதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன விருப்பமாக இருந்ததோ அதை எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி ஆசையோடு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கணும், ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் மட்டும் நான் ஆசைப்பட்டேனா. ஸோ நிரம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம நிரம்ப சாதிக்கலாம் என்று சொல்கிறது. நான் பெரிய அளவில் சாதிக்காட்டியும் எனக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் வந்து ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அதை வெளியில் கொண்டு வரணுமென்றதுக்காகத்தான் இது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக எடுத்து வந்து நான் வந்து செய்தேனா. ஸோ அதுக்கு பிறகு இதை வந்து இன்னும் கொஞ்சம் வடிவாக்குவோம், ஒரு இன்னும் ப்ரொஃபஷனல் ஆக்குவோம்ன்றதுக்காகத்தான் வினிங் பாத்தன்ற பேரில் வந்து நான் இதை வந்து மாடிஃபை பண்ணி இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போனது. இதில் இருக்கிற சின்ன சேலஞ்சஸ் வந்து சொல்கிறேன். நான் இப்போ வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டராக இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் இப்போ இசாஃபில் அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து காலையில் ஒர்க்கிங் டைம் இருக்குது, 8:30 to 5 வந்து நான் வேலை செய்யணும், அங்கே வந்து வேலை செய்வேன், லெக்சர்ஸ் எடுப்பேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கிங் வந்து நான் இன்வால்வ் ஆகி இருக்கக்குள்ள வந்து என்னால் வந்து வார கேள்விகளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்குது. பின்னேரமோ இரவு வந்து தான் நான் பார்க்கக்குள்ள, ஆரம்பத்தில் வந்து பார்க்கக்குள்ள ரொம்ப வந்திருக்கும், அது அவ்வளோத்துக்கும் பதில் சொல்கிறது, டைப் பண்ணுறது, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. அப்போ அதால் வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு என்னென்று சொல்கிற டெக்னிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சில நேரம் வந்து நான் சிலரை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன், அதாவது என்ன பேஜ் அட்மினாக வந்து செயற்படுறதுக்கு நான் ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். சில கேள்விகளுக்கு அவங்களுக்கு அதுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருந்தா, விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சில நேரம் உங்களுக்கே தெரியும் வியா பேஜ் அட்மின்ட்டு வந்து போடுவாங்க, நான் வந்து நைட் டைமில் வந்து அதுக்கு ரெஸ்ப்ளை பண்ணுவேன்.
இதுல வந்து கண்ணக்கா ஏஜ் விடும் நீங்க வந்து ஒழுங்கா என்ன டைமுக்கு சொல்றீங்களா, ரிப்ளை பண்றீங்களா, திமிரா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி இல்லைன்னு சொல்லி உண்மையான பிரச்சனை இதுதான். எனக்கு இருக்கிற டைம் அவைலபிலிட்டின்றது மிக குறைவு. எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஸோ எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது முக்கியமான விஷயம். அதால வந்து உங்களுக்கு ஒரு டிலே ஒன்று வரும் சில நேரம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு, அதே நேரம் இன்னொரு விதமான டிலே ஒன்று வரும் சில நேரம் கேட்டாலும் வந்து உங்களுக்கு பதிலே வந்திருக்காது. நான் எல்லாம் தெரிஞ்ச ஆள் இல்லை, நான் பர்ஃபெக்ஷனாக எனக்கு எல்லாமே எடுத்தோடனே ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளும் இல்லை. சில நேரம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது தொடர்பாக இருக்கிற ஒரு எக்ஸ்பர்டைஸ்லேருந்து கால் பண்ணி கேட்டு அது சரிதானான்னு டபுள் செக் பண்ணி அது ஒரு ரிசர்ச் பண்ணி இன்னும் நான் தேடித்தான் நான் பதில் சொல்லணும். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு டைம் வேணும், அதால் ஒரு டிலே வரலாம். சில நேரம் சில கேட்குற கேள்விகளுக்கு நான் தவிர்க்க வேண்டிய வேலை, இந்த கோர்ஸ் இப்போ கால் பண்ணியிருக்கிறாங்க நான் இதை அப்ளை பண்ணலாமா, இந்த இன்ஸ்டிடியூட் இருக்குது இந்த இன்ஸ்டிடியூட் இருக்குது இதில் எதை போய் நான் படிக்கிறேன், இதை வந்து ஒரு வார்த்தையில் படிங்க படிக்காதீங்கன்னு நான் சொல்லிடாது. இப்போ நான் வந்து சொல்கிறேன் படிங்கன்ட்டு, என்னை நம்பி நீங்கள் படிச்சிட்டீங்க, சப்போஸ் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சில நேரம் உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ், உங்களோட அடுத்த கோல், உங்களோட அடுத்த கட்டம் இதுன்னு தெரியாமல் நான் ஜஸ்ட் வந்து ஒரு வார்த்தையில் சொல்லிடலாது. ஸோ அதனால் வந்து நான் தவித்துட்டு போகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. இதால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிலேன்றது வந்து வரும். அடுத்ததாக வந்து இப்போ நான் வந்து இப்போ என்ன இது என்னன்னு சொல்கிற இப்போ வீடியோஸ் எல்லாம் செய்துட்டு போகக்குள்ள நான் ரொம்ப தேடுவேன். தேடக்குள்ளே வந்து கரியர் கைடன்ஸ்ன்றதில் எனக்கு விருப்பம் இருந்தாலும் வந்து அது ப்ராப்பராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ கரியர் கைடன்ஸ் இல்லை, இதை படிங்க, இங்கே நல்ல இந்த கோர்ஸ் இருக்குது, இதெல்லாத்தையும் தாண்டி அது ஒரு இண்டிவிஜுவலான ஒரு செஷனாக இருக்கணும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு என்னவாக போடுறீங்க, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ இதுக்கு இன்னொரு விதமான ஒரு சப்போர்ட்டிவ் தேவை, அதுக்காக வந்து நான் கோச்சிங் படித்தேன். ஸோ கரியர் கைடன்ஸ் ப்ளஸ் கோச்சிங், ஒரு கரியர் கோச் ஆகக்குள்ள வந்து நிரம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏனென்றா நான் ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தாரதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து என்ன தேவைன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அப்போ அதுக்கு நான் என்ன படிக்கணும், என்னத்தை சரியாக செய்யணும், இதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கோச்சிங். ஸோ இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணக்குள்ள வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கடந்த காலத்தில் வந்து படித்த ஒரு விஷயம் வந்து எனக்கும் டைம் வந்து லிமிட்டடாக இருக்குது, எல்லாமே நான் ஃப்ரீயாக கொடுக்க 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 வந்து அது அந்தளவு பெரிய அளவு வேல்யூ பண்ணுறல்ல. நம்ம ஃப்ரீயாக நிரம்ப ஃபன் பண்ணி தான் நாம் ஃப்ரீயாக ஒரு இடத்த போயிருப்போம், ஆனால் பிள்ளைகள் வர மாட்டாங்க, லிசன் பண்ண மாட்டாங்க, நிரம்ப ஃபெடப்பாக இருக்கிறது, என்ன இவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லக்குள்ள கூட கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, எனக்கு இவ்வளவு நான் டைமை இன்வெஸ்ட் பண்ணி போகிறேன்னு ஆக்கள் வராங்க. ஸோ அப்போ நான் வந்து ஒரு சின்ன அளவில் நான் சார்ஜ் பண்ணணும். ஸோ எனக்கு நான் ஒரு டைமை இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஒரு பசிவ் இன்கம் ஒன்று நான் எடுக்கணும். என்னோட எல்லாருமே இதை தான் கதைக்கிறாங்க, ஒரு வேலையில் தங்கியிருக்காதிங்க, பசிவ் இன்கம்ன்றது எல்லாருக்குமே வேணும்னு சொல்லி. ஸோ இந்த கோச்சிங்கை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மாடலாக, பெரிய பிஸ்னஸ் மாடல் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஓனாக எந்த ஐடியா என்னென்னா வந்து நான் இன்னொருத்தருக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் ஒரு சின்ன ஒரு 20% 30% நான் சார்ஜ் பண்ணணும். ஸோ அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் அதில் வந்து ஒரு பெனிஃபிட் எடுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நான் கோச்சிங் பிஸ்னஸ் வந்து செய்திருக்கிறேன். அந்த கோச்சிங்கை கூட கணக்கு பேர் பிள்ளையா விளங்கி கூட ஏதோ கோசப்பட்டி கேட்குறதுன்னு சொல்லி இல்லை, அது இண்டிவிஜுவலான செஷன், ஒரு 1 hour ஒரு ஆளோட எடுத்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு சப்போர்ட்டிவ் சர்வீஸ். ஸோ அதுக்கு அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்குது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன பிளான் இருக்கலாம்னு பார்க்கக்கூட, இப்போ நம்ம எல்லாமே லேர்னிங் தான், எல்லாமே தெரிஞ்சிட்டு நம்ம வரலை. நான் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அடுத்த கட்டம் நான் கோச்சிங்ன்றது போனேன், எனக்கு டைம் கிடைக்கக்குள்ள நான் கோச்சிங் செய்கிறேன். ஸோ அதில் நான் ஒரு பெரிய அளவில் நான் இன்கம் எடுக்கலை, ஏனென்றால் நான் ஒரு மாதத்தில் ஒரு 3 கோச்சிங் தான் செய்வேன், அதில் எனக்கு பெரிய இன்கம்மே வராது. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் செய்கிறேன், ஏனென்றால் எனக்கு ஒரு டைம் அவைலபிலிட்டி குறைவாக. ஸோ அடுத்த கட்டம் என்ன போகிறதுக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குதுன்னா சொல்லி, நான் ரொம்ப கேஸ் ஸ்டடிஸ் படிச்சிருக்கிறேன், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட், ஸ்ரீலங்காவில் இருக்கிற என்டர்பிரனர்ஸ், மற்ற கம்பெனிஸ் எப்படி அவங்க வளர்ந்தாங்கன்னு சொல்லி அதை படிக்கக்குள்ள நாம் ஒரு ஸ்டார்ட் அப், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று டெவலப் பண்ணணுன்றது நான் அறிஞ்சு கொண்ட விஷயம். அதே மாதிரி கணக்க பேர் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் ஐடியாவஸோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், சில பிராண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், உண்மையாகவே மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து தெரியப்படுத்தணும்ன்று சொல்லி அடுத்த கட்டமாக எனக்கு பிளான் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் கேட்கலாம், எவ்வளவு இன்கம் எடுக்கிறீங்க, எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருதுன்ட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம்.
ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளவன் நீங்கள் சேனலில் கூட போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஓரளவு குறையத்தான் இருக்கிறாங்க, ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வியூஸ் இல்லை. ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் கண்டென்ட் செய்கிறதால பெரிய அளவு வியூஸ் இல்லை, மானிட்டைசேஷன் ஆகிட்டு. பட் ஆனால் வந்து எனக்கு பெரிய இன்கம் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு $4 to $5 வரும். ஸோ அப்லோட் பண்ணுற டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள அது பெரிய இன்கமாக இருக்காது. அப்போ நாம் யூடியூப் செய்கிறதுல நமக்கு பிரயோசனம் இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. முதலாவது விஷயம், உங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து என்னன்னு சொல்ல, உங்களை பர்சனலாக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணி கொள்ளுவீங்க. ஒரு பர்சனல் பிராண்டிங்கண்டா என்ன, பர்சனல் க்ரூமிங்கண்டா என்ன, எப்படி கதைக்கிறது, பப்ளிக் ஸ்பீக்கிங், இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. அதே நேரம் ஒரு உங்களுக்கு ரிப்யூட்டேஷன் அண்ட் ரெக்கக்னிஷன் வந்து கூட கிடையாது. எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், ஒரு மீட்டிங்ஸுக்கு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து கவர்மெண்ட் செக்டர்லேருந்து ப்ரைவேட் செக்டர் போக்குள்ள இவ்வளோ மரியாதையான வேலையை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களே, இப்படியும் உங்களுக்கு மரியாதைனே கிடைக்காது என்று சொன்னாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து அந்த கரியர் எனக்கு ஸ்விட்ச் ஆகின பிறகு எனக்கு இருந்த ரெப்யூட்டேஷன் கூடியிருக்கே தவிர குறையலை. ஸோ அது வந்து சோஷியல் மீடியாவும் ஒரு பெரிய ஒரு அது ஒரு வெயிட்டேஜ், ஒரு சப்போர்ட் தருது. அதே மாதிரி நிரம்ப ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருது ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருங்கன்னு சொல்லி. நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொண்டிருக்கிறேன், இது இது செய்யக்கூடாதுண்டு. இப்போ சிலர் வந்து நான் ஈசாஃப்ட்டுக்கு வீடியோ போடக்குள்ளே நீங்கள் காசுக்கு வாங்கிட்டு ஈசாஃப்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இது ஒரு பிள்ளையான விஷயம். நான் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி வேலை செய்தேன். ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டி வேலை செய்யக்குள்ள ஓப்பன் யூனிவர்சிட்டி போய் தெரியப்படாத கணக்கு விஷயம் இருந்தது. ஸோ அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று நான் வீடியோ செய்தேன். நான் ஈசாஃப்ட்டுக்கு போனேன். ஸோ ஈசாஃப்ட்டுக்கு போன பிறகு எனக்கு கணக்கு விஷயம் தெரிஞ்சுது, ப்ரைவேட் செக்டர்ண்டா என்ன, அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அங்கே இருக்கிற ப்ளஸ் என்ன. ஸோ அது எப்படி மற்றவங்க யூஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க, ஒரு சிலருக்கு அது தேவைப்படுறதா இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு நாம அந்த நாலேஜை கொடுப்போம்ன்றதுக்காக தான் நான் ஈசாஃப்டை பற்றி சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து எந்த யூடியூப் பயணம். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கதை வந்து உங்களுக்கு ஒரு லெசனை தரும் என்று நான் எதிர்பார்க்குறேன்.